இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைக்கு கிளம்புறோம். எதில் போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ரெயின் வந்ததுனால வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. என்ன சொல்கிறேன் என்ன பாருங்களேன், நான் வாய்ஸ் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு வழியாக ட்ரெயின் சேர்ந்து போகலாம், போகிறோம். ஒரு ட்ரெயின் ஏறிட்டோம். இது என்ன ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் எக்ஸ்பிரஸ், அதாவது சண்டிகர்லேருந்து மதுரை போகுது. சேலம் வழியாக போனாலும் நம்ம சேலத்தில் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. அதனால் நமக்கு இப்போ சீட்டு கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து மதுரை போய் மதுரை லாஸ்ட் ஸ்டாப் ஆனைக்கு பிறந்த சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி வரவே இல்லை. எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கான ஜி பாத்துக்கடா. வீரப்பன் பரம்பரை ஒண்ணு இல்ல, நம்ம பசங்க தான் ஒண்ணு இல்ல, நம்ம பசங்க தான். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இரு. மதுரை ஜங்ஷனுக்கு வந்து ஒரு வழியாக ரீச் ஆயிட்டோம். ஏய் பையில இருக்கடா, அதெல்லாம் தெரியாது. ஆபாசம் ஒரு ஆடா புலோமா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேச மறந்துட மாட்டேன். நாரமூதேவி உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு உலகம் மதுரை ஜில்லா கோயில போயிருக்கலாம். உலகத்திலே கேமராமேன பொறுத்த வச்சிருக்கிறது நாளாக்கும் பார்த்து பின்ன எங்கே போயிட்டு இருக்கோம். ஜிகர்தண்டா பிடிக்கும், ஜிகர்தண்டா பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே டைலாக் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறது தெரியுமா, அது மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு கண்டென்ட் அப்பவே செல்ஃபி ஸ்டிக் வாங்க, செல்ஃபி ஸ்டிக் வாங்கினா இந்த பிரச்சனையே இல்லை. அண்ணன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் போயிட்டு ஓட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். அத்தனை வந்தோம், 4 பேர் மொத்தம் வந்தோம். 4 பேருக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1600 ரூபா ஆச்சு. அதாவது போகிறதுக்கு ரிட்டர்னுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே போட்டான். மதுரை உள்ளே போனால் வீடியோ எடுக்க விடலை, ஃபோட்டோ எடுக்க விடலை, ஒரு இது உள்ள விடலை, செருப்பு கூட போட்டு போகக்கூடாது, ஒரு பெல்ட்டு. கோயிலுக்குள்ளே போகும்போது கோயில் இல்லை, கோயிலுக்குள்ளே போகும்போது கோயிலுக்குள்ளே போகும்போது யார் செருப்பு போட்டு போகிறாங்க கேட்டால் இது பாண்டியர் தேசம்ன்றாங்க. சரி ஓகே ஓகே.
செல்ஃபோன் கொண்டு போக தான் அதனால உள்ளே போய் ஒரு லாக் பண்ண முடியல. உள்ளே போய் நல்லா என்ன தான் இதுக்கு தரிசனமா அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அன்னி சக்தியில என் கூட நடந்து வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் சொல்ல முடியாது. இங்கே தான் முடி வெட்டினாரு அதனால இங்கே வேணும் மொட்டாடிக்கலாம். அப்புறம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு கவனிச்சுட்டு சொல்லிட்டாண்டாடி அந்த காமெடியில் இருக்குல்ல. ஓகே ஓகேல எங்கே வச்சா போகிறேன் ஒன்றுக்கு பேச போகிறேன்டா இதுதான் நானும் வரேன் அப்படிமான்ல நான் கேமராவா ஒரு புது செல்லு அவனை மாட்டான் பம்பர் கட்ட என்னடா கிளிகிழிப்பான் கிளிகிழிப்பாங்க லைட் ஆனால் தூங்க மாட்டேங்கிறான். ஆமாம் அவன் கேட்டால் அவங்ககிட்டே ஏதோ நல்ல மூடில் இருந்தனால நான் உன் உயிரோட வர்றான் அப்படியே எடுத்துகிட்டே வேணாம் அவன் அப்படி பண்ணுறாங்க அப்படியே கடைக்கு போயிடு என்னை ஏட்டு அப்படியே ஆட்டம் இதுக்கு போயிருந்தான் ஒரு வழியாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் போனோம். அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் போகிறது வந்து தெரியவே தெரியாது அதனால் அதை நம்ம லாக் பண்ணவே இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்டி பஜாரில் வந்து சும்மா நான் வந்து ட்ரெயின் வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து நைட்டு 11 மணிக்கு தான் இருக்குது. அதனால் வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வர வரைக்கும் இங்கே தான் 8 மணிக்காக போய் இதே ஒரு நல்ல ஹோட்டலில் போய் மதுரையில் என்னென்ன எல்லாம் சாப்பிட்டுட்டு பிளாக் பண்ண வேண்டியதான். கேமராவை மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் அப்டேட் பண்ணிட்டு 2 டேஸ்க்கு அப்டேட் பண்ணுறேன். சரி சாப்பிடும்போது பிளாக் பண்ணி ஈரோடு வந்தோடனே வீடியோ அடுத்த